ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பர் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. தோசையும் செஞ்சுக்கலாம், அதிலே நம்ம பணியாரமும் செஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். ஒரு ஜார் எடுத்து நைட்டே ஊற வச்ச வெள்ளை சுண்டல் ஒரு கை எடுத்திருக்கேன். ரெண்டு பச்சை மிளகா, ரெண்டு துண்டு இஞ்சி, ஒரு கை கொத்தமல்லி, ஒரு அரை கப் தயிர் போட்டிருக்கேன். அந்த தயிரை நல்லா வாஷ் பண்ணி அந்த தண்ணியும் சேர்த்து ஊற்றியிருக்கேன். எல்லாத்தையும் அரைச்சி ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு கூட கொஞ்சம் சீரகம், உப்பு, ஒரு டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு ஒரு கப் ரவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி அடைதோசை பதம் வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கூடவே குட்டி குட்டியாக கட் பண்ணேன், சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். பெரிய வெங்காயம் போடுறதுனாலும் போட்டுக்கோங்க. வெங்காயம் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தோசைக்கல் எடுத்து ரெண்டு கரண்டி மாவு எடுத்து ஊற்றி வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 2-3 மினிட்ஸ் வச்சுக்கலாம். நல்லா ப்ரௌன் ஆனோடனே பரட்டி விட்டு அந்த சைடும் மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 2-3 மினிட்ஸ் வச்சுக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடும். நம்ம அப்படியே சாப்பிட்லாம். நான் தம்பி கொடுத்ததுனால சும்மா பீஸா கட்டர் மாதிரி கட் பண்ணி போட்டேன். அவனுக்கு அது கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சி, ஒரு 6 பீஸ் சாப்பிட்ருப்பான். இந்த சன்னா தோசைக்கு நம்ம வந்து மின்ட் சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். இந்த மின்ட் சட்னிக்கு ஒரு கை நிறைய புதினா எடுத்துக்கலாம், ரெண்டு பச்சை மிளகா, 3 துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டு போட்டு, 1/2 லெமன் ஜூஸ் புழிஞ்சிட்டு நமக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக சீரகம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவு கொஞ்சம் தண்ணியாக இருக்குமே அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், தாளிக்க தேவையில்லை, நம்ம அப்படியே சாப்பிட்லாம். இதே மாவில் பணியாரம் ஊற்றி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கும் ரெடி பண்ணிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பணியாரம் ஊற்றிட்டு இந்த சட்னி வச்சு கொடுத்துருந்தேன், நல்லாவே விரும்பி சாப்பிட்றேன். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டாட்டா, இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. டாட்டா, பாய் பாய்.